அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிகளை வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் 7 மந்த் ஆகிக்கூட பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்மளுக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து வெளியிடலை. ஸோ எந்த நோட்டீஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ எப்போ வந்து ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து வெளியிட போகிறாங்க, ஸோ யாருக்கெல்லாம் இதில் வந்து முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க, ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இனிமேல் வெளியிடாமல் இருக்கிறதுக்கான காரணம் வந்து என்ன, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் போது கூடிய விரைவில் வந்து வெளியாக போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கருப்பன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே வெளியிடாமல் இருந்ததுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து இந்த ரேஷன் கடையில் வந்து ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து பதிவு வருமானம் வந்து வழங்கணும் அப்படின்னு வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் வந்து அவங்களுக்கு எல்லாருமே நீங்கள் வந்து பதிவு வருமானம் வந்து வழங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புதிய இறுதிப்பட்டியில் வந்து நீங்கள் வந்து வெளியிடுங்க அப்படின்னு வந்து அறிவிப்பு வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்மளுக்கு அந்த ரிசல்ட் வந்து வெளியிடலை. ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 6 மந்த்துக்குள்ளே தான் வெளியிடாமல் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 7 மந்த் ஆகிடுச்சு, இனிமேல் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியிடலை. ஸோ அப்படி இருந்தால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து புதுசாக வந்து இன்டர்வியூ வந்து நடத்தி, ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மேம், ஸோ எல்லாமே வந்து எடுத்துட்டு அவங்க வந்து நடத்துகிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிரடியாக வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ என்ன வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா மாடலுக்கும் ரிசல்ட் வந்து நீங்கள் வந்து வெளியிட்டுருங்க. ஸோ எல்லாமே எப்போ எல்லா ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி எல்லாமே வந்து ப்ரஸ் வந்து அதிரடியாக வந்து அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்மளுக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து வெளியிடாமே வந்து இருக்காங்க. சரி, ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இது தான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.